வெல்கம் பேக் டு அவர் சேனல் இப்போ ஒரு சூப்பரான அப்டேட்டோடு தான் நான் அவங்கள பார்க்க வந்திருக்கேன் என்ன அப்டேட்னு கேட்குறீங்களா மேன்செஸ்டர் அணி எல்லாருக்குமே தெரியும் ஃபுட்பாலில் யூரோப் கண்ட்ரியில் பிரபலமான கால்பந்து நிறுவனம் அந்த கிளப்பு தெரியாத ஆளுங்களே இல்லை அவங்க வந்து ஐபிஎல்லில் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னு முடிவு பண்ணிட்டாங்க இந்த வாட்டி ஐபிஎல்லில் வந்து பத்து டீம் வந்து இருக்குது எட்டு டீம் தான் இது வரைக்கும் இருக்குது ரெண்டு டீமுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான போட்டியில் அவங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க அந்த ஃபார்மை வாங்கியிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் செய்கிற சின்ன ஷேர் கூட எங்களுக்கு பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மேன்செஸ்டர் யுனைடட் அணி அது வந்து சூப்பரான கிளப்னே சொல்லாங்க அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கிளப் அதில் கிறிஸ்டியானா ரொனால்டோவை கூட சமீபத்தில் வாங்கியிருந்தாங்க முப்பத்தி ஆறு வயசான கிறிஸ்டியானா ரொனால்டோவை இந்த வயசுலேயும் அவங்க வந்து வாங்கியிருக்காங்க அவங்க வந்து இப்போ ஐபிஎல்லில் ஸ்பார்டிசிபேட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு ஃபார்ம் வாங்கியிருக்காங்க அந்த ஃபார்மோட விலையை மட்டுமே கேட்டிங்கன்னா மறண்டு போயிடுவீங்க பத்து லட்ச ரூபா ஃபார்ம் பிசிஏசியும் மாஸ் ஸ்கெச் பண்ணியிருக்காங்க ஏன்னா அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஐபிஎல் போட்டியில் பத்து டீம் களத்தில் இறங்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அந்த ரிமைனிங் இருக்கிற ரெண்டு டீமுக்காக தான் இவங்க வந்து மேன்செஸ்டர் அணி போட்டி போட வந்திருக்காங்க இது மட்டும் இவங்க மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய நிறுவனமும் வந்திருக்கு பிரம்மாண்டமான நிறுவனம் எல்லாருக்குமே தெரிஞ்ச நிறுவனங்கள் எல்லாமே வந்திருக்கு ஆர்கான் இருக்காங்க கே கேஆர் டீமோட ஓனர் பிரீத்தி சிந்தா வந்து பஞ்சாப் கிங்ஸான ஓனர் அவங்க ரெண்டு பேரும் ஹீரோ ஹீரோயினாக இருக்காங்க அதே மாதிரி சில செலிப்ரிட்டியும் டீம் வாங்கணும்னு முடிவு பண்ணி இருக்காங்க அவங்களாம் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க ஃபார்ம் வாங்கி வச்சுருக்காங்க அப்ளை பண்ண போகிறாங்க இந்த போட்டி இல்லாமல் மான்செஸ்டரும் களத்தில் குதிக்கிறாங்க இன்னொன்று பெரிய பிரம்மாண்டமான நிறுவனங்களும் களத்தில் குதிக்கிறதுனால நிச்சயம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு டஃப் ஃபைட் இருக்குது கண்டிப்பாக மேன்செஸ்டர் மட்டும் கண்டிப்பாக வரணும்னு முடிவு பட்டாங்கன்னா அதை யாராலையும் தடுக்க முடியாது என்ன இருந்தாலும் அவங்க வாங்கிடுவாங்க இப்போ இதில் என்ன சுவாரஸ்யம்னு பார்த்தீங்கன்னா பிசிஎஸ்சி இது வந்து மாஸ்டர் பிளான் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம் இப்போ ஐபிஎல் முடிய போகுது முடிஞ்சிச்சு சமீபத்தில் முடிஞ்சு வந்து கப்பு வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் ஜெயித்தாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து இப்போ டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் முடிய போகுது முடிஞ்சதுக்கு இந்த ரெண்டு அணிக்கான ஏலம் வந்து நடக்கும் ஏலம் நடந்து முடிஞ்சதுக்கு பத்து டீம் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும் அந்த பத்து டீமும் பிளேயரை வந்து ஏலம் எடுக்கிற போட்டி நடக்கும் அந்த போட்டிலாம் டிசம்பர் மாதம் நடக்குங்கிற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறோம் கண்டிப்பாக டிசம்பர் எண்டு இல்லை ஜான்வரி ஸ்டார்டிங்கில் வந்து ஏலம் நடக்கும் இந்த பிரம்மாண்டமான போட்டியில் மேன்செஸ்டர் ஒரு வேலை இருந்தாங்கன்னா எவ்வளோ பெரிய டீம்லாம் வாங்குவாங்க கோழி தோனி இவங்க எல்லாரையுமே வாங்க ட்ரை பண்ணுவாங்க அவங்க டீம் வந்து ஏற்கனவே ரெனியூவல் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா மேபி கோழி தோனி எல்லோரையுமே வாங்குவாங்க அவங்க பிளான் பண்ணி வரதுனால ஐபிஎல் இந்த வாட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சுவாரஸ்யத்துக்கு எந்த விதமான பஞ்சமுமே இருக்காமல் சூப்பராகவே போகும் அந்தளவு பிரம்மாண்டமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அவங்களோட ஸ்பான்சரு எல்லாருமே வேர்ல்டு ஸ்பான்சர் வந்து அவங்களுக்கு கிடைப்பாங்க மேன்செஸ்டர் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க பேச்சு அவங்களே கேட்க மாட்டாங்க சம்டைம்ஸ் ஃபார்ம் வாங்கி அதை விட்டாலும் விட்டுருவாங்க என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குதுன்னு கூட தெரிஞ்சுக்கலாம் அவங்க வருவாங்களா வரமாட்டாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃபார்ம் வாங்கின எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்கன்னு அர்த்தம் இல்லை இந்தியாவோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்த்துட்டு அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஒர்க் ஆகிற மாதிரி இல்லைன்னா அவங்க கண்டிப்பாக வரமாட்டாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்